இனிய நினைவுகள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் வணக்கம். நாம் இன்று இனிய நினைவுகள் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கும் விடயம் மட்டக்களப்பில் உள்ள நாவலடி எனும் பிரதேசத்தை பற்றி. நாவலடி மட்டக்களப்பு நகரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இது 2004 டிசம்பர் மாதம் 26 இடம்பெற்ற சுனாமியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாகும். தற்போது நாம் 18 பின், அதாவது சுனாமியின் பின் 18 கழிந்து நாவலடி பிரதேசத்தை பார்க்க வந்துள்ளோம். தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2004 டிசம்பர் 26 ஆழி பேரலையால் உயிர் நீத்தவர்களின் நினைவு தூபியை. இதனில் இவர்களுக்கான அஞ்சலி ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட்டு வருகின்றது. நாங்கள் இங்கிருந்து சற்று முன்பு சென்றால் புனித அந்தோனியார் தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திலும் ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனில் சுனாமி நேரத்தில் கல்லடி டச்பார் என்னும் இடத்தில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. கடலே, உன்னை நம்பி வந்த மக்களின் உயிர் பறித்தது ஏனோ, உன்னை நம்பி வந்த மக்களின் உயிர் பறித்தது ஏனோ. உணவு தந்தாய், உயர்வு தந்தாய், உணர்வும் தந்தாய். உணவு தந்தாய், உயர்வு தந்தாய், உணர்வும் தந்தாய். ஏன் இப்போது உயிர் பறித்தாய்? வாழ்ந்தவர் மட்டுமா மாண்டனர்? நேற்று வந்த மலலையும் இன்று போனதே. உனது இறைச்சலையும் இசையாக கேட்ட மக்களின் கூக்குரல் கூட உனக்கு கேட்கவில்லையோ? நாவலடி பிரதேச மக்களின் முக்கிய வாழ்வாதார தொழிலாக மீன்பிடியே காணப்படுகின்றது. அதன் பின்பு கடற்கரை ஓரத்தில் கருவளை இழுத்து பெற்ற மீன்களை மக்கள் வாங்கும் காட்சிகளே இது. அதிலிருந்து நாவலடியை நோக்கி எமது பயணம் தொடர்ந்தது. கடல்ராட்சி அம்மன் ஆலயத்தை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சுனாமி காலத்தில் பாதிக்கப்பட்டு தற்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. நாவலடியில் தற்பொழுது அழகிய சுற்றுலா விடுதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்னை பூபதியின் நினைவிடம். அன்னை பூபதி மட்டக்களப்பில் இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர். இலங்கையின் சமுத்திரவியல் பல்கலைக்கழகமும் நாவலடியிலேயே காணப்படுகின்றது. மட்டக்களப்பு பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் கடலையே சார்ந்து வாழ்ந்து வந்தனர். அவர்களுடைய பிரதான தொழிலாக மீன்பிடியே காணப்பட்டு வருகிறது. இப்படி இருக்க கடலையை சார்ந்து வந்த மக்களுக்கு
சுனாமி பேரலை ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. குடும்பங்களுக்கு அரசாங்கம் மட்டக்களப்பு திராய்மடு பகுதியில் வீடமைப்பு திட்டங்களை வழங்கி வைத்தது. தற்பொழுது நாவலடியில் ஆரம்ப பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், சுற்றுலா விடுதிகள் என பல வசதிகள் இருந்தாலும் இன்னும் ஆழிப்பேரலையினால் நீங்காவடுக்கல் அங்குள்ள மக்களிடையே உள்ளது. இதுவரை எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றிகள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.